இப்போ எம்ஆர்எஃப் சார் வந்து என்னோடய கொலீக்ஸோட அக்கா பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பேர் வச்சாங்க, அவர் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அவர் வச்சதில் வந்து அந்த பாப்பா நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொன்னாப்புல அவர் அந்த சொன்ன பேர். எனக்கு ஸ்பெஷல் வந்து சாதாரண இருந்துருந்தா அப்போ இருந்திருக்கலாம். எனக்கு காட் கிரேஸ் கொடுத்தது வந்து டின்ஷா கொடுத்துருக்காங்க, அது ஒரு பொண்ணு ஒரு பையங்கிறதுல ஸ்பெஷல். அதனால் இது நான் ஆர்டினரி இதுனால் நான் இந்தளவு எஃபெக்ட் எடுத்துகிட்டு போனேன் என்னென்னு தெரியல. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி பார்த்துருப்பாங்களேன்னு கூட தெரியல. நியூமரலஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட் இங்கே வந்தேன் சார்கிட்ட. ஆனால் இப்போ வந்து அவர் வெறும் நியூமரலஜி மட்டும் இல்லை, அதுக்கும் தாண்டி சில விஷயங்கள் சொன்னாங்க. ப்ரொனன்சியேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மூணு விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு இடத்துக்கு போகிறதுல இதுதான் நினச்சி போகிறோம், ஆனால் அங்கே போகிறதுல இதை காட்டும் பெட்டராக கிடைக்கிது அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் சிலதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இங்கே வந்ததுலேயும் எனக்கு ஒரு ஸ்பெஷல்னால், இவர் சார் எத்தனையோ வருஷங்கள் இருந்திருக்கலாம், இதில் எனக்கு வந்து என் பொண்ணுக்கும் பையனுக்கும் பேர் இல்லத்தில் அவருக்கு அந்த எழுதி கொடுக்குற அந்த கார்டே பத்தலை. மேபி இன்னும் கூட இருந்திருக்கலாம், சார் வந்து அட்டை இல்லாமல் விட்டுட்டாங்க, அவரே சொல்லிட்டாங்க வாய் விட்டு இந்த மாதிரி. யாருக்குமே இந்த அதிர்ஷ்டம் வந்ததில்லை, உங்களுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கு அப்படின்னு.